Hi friends, welcome to Kutty Story. Inniki interesting ana 5 facts path danga paakaporum. Video ku la poradhukku munnadi neenga first time channel la paakreenga kile red color subscribe button click panni subscribe pannunga kodiya or bell button ting nu tatti vittukonga appoda na adutha pora video ungalku instant notification vandute irukum. Video oda endla indha video pidichirundha or thumbs up ponnunga unga friends ku share pannunga without delay video ku la polavaanga. உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் அந்த ஸ்குவிட் கேம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் ரொம்பவே ஃபேமஸாக போயிட்டுருக்கு, நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க, கோடிக்கணக்கில் அதோட வியூஸ் போயிட்டுருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த கேமோட நேமை வச்சு ஒருத்தன் வந்து 24.3 கோடி வந்து மோசடி பண்ணியிருக்கான். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ இவன் வந்து இந்த நேமில் அந்த பர்டிகுலர் நபர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்குவிட் கேம் அப்படின்ற ஒரு நேமை வந்து வச்சு ஒரு கிரிப்டோ கரன்சி காயின் தர ஒன்று வந்து க்ரியேட் பண்ணியிருக்காரு. அதில் வந்து நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட இது வந்து ரீசேல் பண்ண முடியல. ஸோ எல்லாருமே அதில் இன்வெஸ்ட் பண்ண எல்லாருமே வந்து அவர் ஏமாற்றிட்டார் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எல்லா விதமான அதாவது என்டிடிவியில் வந்து முக்கியமான இருக்கிற எல்லா நியூஸ்லேயுமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நேமை வந்து இப்போவும் நீங்கள் வந்து ஒரு ப்ளே ஸ்டோர்லேயோ இதிலே போட்டு அந்த ஆப் மாதிரி தேடி பார்த்திங்கன்னா இப்போயும் அந்த மாதிரி நேமில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வெப்சைட்ஸ்லாம் இருக்குது, அப்ளிகேஷனும் இருக்குது. ஸோ முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதாவது ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது எப்போ வந்து க்ரியேட் ஆச்சு, அது எவ்வளோ வந்து நம்பகமான ஒரு ஆப்பு இல்லைனா வந்து நம்பகமான ஒரு சைட்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து 24.3 கோடி வந்து அவர் மோசம் பண்ணியிருக்காரு. நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிற எல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ஒரு ஹோட்டல் அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது ரூம்ஸ் மாதிரி நம்ம எடுத்து ஸ்டே பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஓயோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். OYO அப்படின்ற ஹோட்டல் ரூம்ஸ் எல்லாருக்குமே நம்ம எடுத்துகிட்டு போய் ஏன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குது அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சரி, இதில் என்ன விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஒருத்தர் அதாவது எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ரூமே புக் பண்ணலப்பா அந்த மாதிரி யாருமே வந்து ஒரு புக் பண்ணவே இல்லை. ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 112 கோடி ஒரு வருஷத்தில் வருமானம் வருது அப்படின்னு சொன்னவங்களால நம்ப முடியுதா? ஆனால் அதுதாங்க உண்மை. எப்படி அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா OYOவில் வந்து பார்த்திங்கன்னா யாருமே ரூம் புக் பண்ணாமலே ஒரு வருஷத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு 112 கோடி வந்து வருமானம் வந்திருக்கு. எப்படின்னா கேன்சலேஷன் சார்ஜ் மூலமாக அதான் அவங்களுக்கு வந்திருக்கு. எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா ஒவ்வொருத்தர் புக் பண்ணிட்டாங்கன்னா அதில் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் அப்படின்றத வந்து அவங்க எடுத்துப்பாங்க இல்லையா அந்த ரூம் கேன்சலேஷன் சார்ஜ். அந்த மாதிரி வந்து இந்த 2021 மட்டும் அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 112 கோடி வந்திருக்கு. இவங்க மட்டும்தான் வெளியிட்ருக்காங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாதுங்க. நம்ம இந்தியன் ரயில்வேஸ் இருக்கு இல்லையா, அது எவ்வளோ பெரிய நெட்வொர்க். ஸோ அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா 2017 2021 வரைக்கும் வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ரயில்வேஸ்க்கு இந்த மாதிரி கேன்சலேஷன் மூலயமா வந்த சார்ஜ் இது வந்து நமக்கு இந்தியன் ரயில்வேஸில் இருக்கிறது நம்ம எல்லாேருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். அந்த ஓயோவில் வந்து இவ்வளோ வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அவ்வளோதான் வந்திருக்கு. ஏன்னா நான் அதை பற்றி படித்து பார்த்தேன், அதில் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் போட்டிருந்தாங்க. ஸோ அது எந்த மாதிரி வருது, எவ்வளோ கால்குலேட் பண்ணுறாங்க, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு பர்சன்டேஜ், அது எந்த மாதிரியான இதில் போய் எந்த ரூல்ஸில் அதை போட்டு அந்த அமௌண்ட் எடுக்கிறாங்க அப்படின்றதுக்குலாம் நிறைய கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு ஈஸியான டைமில் புரிகிற மாதிரி. ஸோ அது கேன்சலேஷன் சார்ஜ் அப்படின்னு ஒரு டேரெக்டான ஒரு வேர்டை யூஸ் பண்ணி நான் சொல்கிறேன். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இந்தியன் ரயில்வேஸில் வந்து கேன்சல் பண்ணும்போது சம் பார்ட் ஆஃப் அமௌண்ட் வந்து எடுப்பாங்க. ஸோ அது ஓவரால் ஓயோலே இவ்வளோ வருதுன்னா இந்தியன் ரயில்வேல எவ்வளோ வரும் அப்படின்னு நம்மளால் யூகிக்க முடியுதா? நானே சொல்கிறேங்க, 9000 கோடி 2017 2021 வரைக்கும் கேன்சலேஷன் சார்ஜில் மட்டும் வந்திருக்கு. இது எப்படியோ அவங்க மீன் பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் கூட டிக்கெட் புக் பண்ணாமல் ஒரு ஆள் கூட வந்து ஹோட்டலில் தங்காமல் இவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு ஆர்டிக்கலில் போட்டிருந்து நான் படித்தேன். அது உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக இருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்றதுக்காக ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன். விஜய் டிவியில் ரொம்பவே ஒரு ஃபேமஸாக இருக்கிற ஒரு ஷோ அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா பிக் பாஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து சீசனாக போயிட்டே இருக்குது. நம்ம உலகநாயகன் தான் வந்து அதை தொகுத்து வழங்குவார். ஸோ அந்த பிக் பாஸ் ஷோவில் வந்து ஒரு 60 கேமரா கிட்ட வச்சுருப்பாங்க. வச்சுட்டு அதில் வந்து எந்த மூலில் என்ன தப்பு பண்ணாலும் இல்லை என்ன எதுனாச்சும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பேசிட்டாலும் அது ஒரு குறும்படமாக போட்டு காட்டுவாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே அதை பார்த்துருப்பீங்க. ஸோ அவ்வளோவுக்கு ஒரு கிளாரிட்டியான ஒரு கேமரா வச்சு துல்லியமாக அதை தான் வந்து அந்த வீடியோ வந்து கேப்சர் பண்ணி போட்டுருப்பாங்க. அப்படி என்னென்னா கேமரா யூஸ் பண்ணுறாங்க, எப்படியோ டெலிவிஷன் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதோட கிளாரிட்டி அப்புறமா ப்ளஸ் அதோட மெகா பிக்சல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு தான் நம்ம நம்பிகிட்டு இருக்கோம். அதோட விலை வந்து உண்மையாகவே அதிகம் தாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 6 லேக்லேருந்து ஒரு 8 to 10 லேக் இந்த ரேஞ்சுக்கு போகுது. அது வெப்சைட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி இருக்குது. ஸோ இது வந்து அவங்க யூஸ் பண்ணுற கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா BRC H900 அப்படின்ற ஒரு சோனி கேமரா தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதோட காஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் 6 லேக் அபோவ் தான் வந்து ஸ்டார்ட்டே ஆகுது. ஸோ 6 லேக் அப்படின்னு கணக்கு கால்குலேட் பண்ணால் கூட நம்ம ஒரு அவங்க சொல்கிற மாதிரி அந்த நிகழ்ச்சியில் சொல்கிற மாதிரி ஒரு 60 கேமரா இருக்குதுன்னா கூட 60 into 6 லேக் போட்டால் அது ஒரு 3 கோடி கிட்ட வருது ஆல்மோஸ்ட் இதோட காஸ்ட்டு. சரி இவ்வளோலாம் இருக்கிற அந்த கேமராவில் வந்து என்ன தான் மெகா பிக்சல் இருக்குன்னா நம்ம மொபைலே வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் வந்து ஒரு 106, 120, 160ன்னு போயிட்டே இருக்குது. ஸோ அப்போ இதில் வந்து குறைஞ்சது ஒரு 1000 கிட்ட வச்சுருப்பாங்களோ அப்படின்னு நம்மளோட தாட் இருக்கும். ஆனால் நீங்கள் அதை கேட்டிங்கன்னா வாயடிச்சு போயிடுவீங்க. இந்த கேமராவில் வெறும் இருக்கிற மெகா பிக்சல் பார்த்திங்கன்னா வெறும் 2.07 மெகா பிக்சல் மட்டும்தான் சோனி யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக வச்சு தான் வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ ஜூம் இன் ஆகட்டும், ஜூம் அவுட் ஆகட்டும், அதோட இது வந்து டிகிரி வந்து ரொட்டேட் பண்ணுறதாகட்டும், எல்லாமே வந்து அந்த ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக தான் அவங்க பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ பிக் பாஸில் யூஸ் பண்ணுற ஒரு கேமரா வந்து பார்த்திங்கன்னா வெறும் 2.07 மெகா பிக்சல் அப்படின்னு சொல்கிறது உங்களால் நம்ப முடியுதா? அவங்க ஒன்றா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த மாதிரி ஒரு மெகா பிக்சல் எதிர்பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கேமராவோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 5 கிலோ இருக்கும். ஸோ செவத்தில் மாட்டி வச்சுருப்பாங்க. யார் தலையெல்லாம் வந்துச்சுன்னா அவங்களோட கதியே அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த அளவுக்கு சோனி வந்து அதை வந்து பார்த்து உருவாக்கிருக்காங்க. அந்த கேமராவை தான் பிக் பாஸில் இப்போ இருக்கிற கரண்ட்டில் ப்ரோக்ராம்லேயும் சரி, இதுக்கு முன்னாடி இருக்கிற சீசன்லேயுமே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இங்கிலீஷ்லேயே வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு லாங்கான வேர்டு அப்படின்னு நம்ம சொல்லணும்னா ஒரு 100-150 வேர்டுக்குள்ளே இருக்கும். இல்லைனா வந்து அதிகபட்சமாக போனால் ஒரு 300-400 வேர்ட்ஸ் எல்லாம் சேர்த்து தான் ஒரு வேர்டாக இருக்கும் அப்படின்னு தான் நம்மளோட தாட்டில் இருந்துகிட்டு இருக்கோம். ஆனால் 1,89,819 வேர்ட்ஸ் கொண்ட ஒரு வேர்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ்லேயே வந்து ரொம்ப லாங்கஸ்ட் வேர்டு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா டிடின் அப்படின்னு சொல்கிறாங்க. டிடின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, ப்ரோட்டீனை தான் வந்து அவங்க டிடின்னு சொல்கிறாங்க. அந்த ப்ரோட்டீனோட நேம் வந்து பார்த்திங்கன்னா அத்தனை லெட்டர்ஸில் கொண்டிருக்கு தான். ஸோ அதோட டீட்டெயில் வந்து நான் அதோட இந்த ஸ்க்ரீனில் நான் கொடுக்குறேன் பாருங்கள். இது உங்களால் முடியும் அப்படின்னா வந்து உங்களால் இதை ரீட் பண்ணி பாருங்கள். இதுதான் வந்து இங்கிலீஷ்லேயே இருக்கிற ரொம்ப லாங்கஸ்ட் வேர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளில் நிறைய பேர் வந்து ஐஃபோன் வாங்குறது வந்து எனக்கு ஐஃபோன்னா ரொம்ப பிடிக்கும், அதை வாங்கணும் அப்படின்றது நிறைய பேரோட தாட்டாகவே இருக்கும். நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் ஐஃபோன் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? ஒரு கேமரா கிளாரிட்டிக்காக யூஸ் பண்ணுவோம், பேட்டரி பேக்கப் யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பிராண்டட், ஸோ அதை கையில் வச்சுட்டு இருந்தால் ஒரு சூப்பராக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நிறைய பேர் வந்து ஐஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. மெயினாக சொல்லணும்னா அது வந்து ரொம்ப செக்யூர்டாக இருக்கும். ஸோ எந்த ஒரு டேட்டாவும் திருடப்படாதுன்றதுக்காக நம்ம வந்து ஐஃபோன் வந்து யூஸ் பண்ணுவோம். ஆனால் யூஎஸில் இருக்கிற டாமிகான் அப்படின்ற ஒரு டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனை வச்சு தான் வந்து வரக்கூடிய அவங்களோட பேஷண்ட்டுக்கெலாம் வந்து ட்ரீட்மெண்ட்டே பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, அவர் வந்து அதை ஐஃபோனை வச்சு மட்டும்தான் வந்து அவர் ட்ரீட்மெண்ட்டே பண்ணிகிட்ருக்காரு. ஸோ iPhone 13 Pro வச்சு தான் அவர் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காரு. இவர் வந்து இவர் யூஎஸில் இருக்கார். இவர் வந்து ஒரு கண் டாக்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். கண்டாக்டர் கூட சொல்லல, கண் டாக்டர் தான் அவர். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா iPhone 13 Pro வச்சு வரக்கூடிய அந்த பேஷண்ட்டோட கண்ணெல்லாம் வந்து செக் பண்ணுறாரு. செக் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி தான் வந்து அவர் ட்ரீட்மெண்ட்டே பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்களோட கண்ணெல்லாம் சரி செஞ்சு அனுப்புகிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஆர் ட்ராப்பில் இருக்குது இல்லைங்களா ஐஃபோனில். ஸோ அதை ஒரு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி மாதிரினு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை யூஸ் பண்ணி வரக்கூடிய அந்த பேஷண்ட்டுக்கெலாம் வந்து அவர் எடுக்கிற அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து அது வழியாகவே வந்து அவங்களுக்கு பேஷண்ட்டுக்கு சென்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் பேஷண்ட்டுமே அதை பார்த்துக்கிறதுக்கு உடனடியாக அதை பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம கண் இந்த மாதிரி இருந்து இந்த மாதிரி சரியாக இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து எப்படின்னா இப்போ day 1 வந்து ஒரு கண்ணை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாருனா அதுக்கப்புறம் அதோட எண்ட் ஆஃப் த டே ஒரு 15 டேஸில் அதை சரி பண்ணுறாருனா 15th ஆஃப் டேயில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோ எடுத்து உங்கள் கண் இந்த மாதிரி மாறி இருக்குது அப்படின்றதையுமே அந்த மாதிரி சென்ட் பண்ணி விட்டுறாரு. ஸோ அதுவுமே வந்து வரக்கூடிய பேஷண்ட் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்றத வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கிண்டலாக ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு. நான் iPhone 13 Pro வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு இது பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணல, அதாவது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணல, ஃபோன் பேசவும் யூஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ஃபோன் பேசுறதுலேருந்து ஃபோட்டோ எடுப்புன்றது மாதிரி இப்போ வந்து நான் ட்ரீட்மெண்ட் பார்க்குறது மெயினானது வச்சுக்கிட்டு எப்பப்போ ஃபோனும் பேசுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு கிண்டலான ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்காரு. ஸோ அவரை பற்றின டீட்டெயிலாம் வந்து இன்டர்நெட்டில் நிறைய இருக்குது, வேணா நீங்கள் படித்து பாருங்கள். இதுதாங்க இன்றைக்கான ஒரு 5 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸு. இது மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய ஒரு பெல் பட்டனையும் தட்டி விடுவாங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். இன்னொரு வீடியோவில் இன்னொரு நல்ல கண்டென்ட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் பாய் ஃப்ரம் ராஜா, ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், பாய்.